கைஸ் நான் உங்களுக்கு இப்போ இன்னைக்கான வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம OB29 அப்டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயிலாக வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ கொஞ்சம் கூட பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், உங்களுக்கு நிறைய அப்டேட்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் தெரியும். அண்ட் நீங்கள் யாரும் நம்ம ஃபேமிலி ஜாயின் பண்ணுறதுனா சப்ஸ்கிரைப் பட்டன் தொட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ஆள் அப்படின்னு கொடுத்து பார்த்திங்கன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபாலோ பண்ணுவாங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க, வாங்க அந்த வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த அப்டேட் வீடியோ பார்த்திங்கன்னா ரெண்டு விதமாக பார்த்திங்கன்னா பிரிச்சிருந்தான் ஓகேங்களா. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்கேம் அப்டேட்ஸு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கின்னு ட்ரெஸ் பண்டில் அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரிவ்யூ பண்ணுற மாதிரி. இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்கேம் அப்டேட்ஸ் பார்க்கும். அதாவது பார்த்திங்கன்னா கேமுக்குள்ளே என்னென்ன அப்டேட்லாம் கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பார்க்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கேரக்டர் நியூ மோடு, நியூ கன் ஸ்கின், நியூ ஆப் அப்படி இப்படின்னு பார்த்திங்கன்னா இன்கேம் அப்டேட்ஸ் தான் பார்த்திங்கன்னா நிறைய பார்த்திங்கன்னா வந்திருக்கு இப்போதைக்கு. சூப்பராகவே பார்த்திங்கன்னா எல்லா அப்டேட்டுமே பார்த்திங்கன்னா இருக்குது. பார்த்தா நீங்களே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸைட் ஆயிருவீங்க. அண்ட் நம்ம கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாமல் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துடலாம் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நியூ மோடு, நியூ மோடை பொறுத்தளவில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மூணு விதமான மோடு வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மெயின் மோடு, ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்கேம்குள்ளே சின்ன மோடாக பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சொன்ன பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா லோன் உல்ஃப் அப்படின்னு பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு இது எப்படி சொல்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு நீங்கள் கிளாஸ் ஸ்குவாடு நாலு பேரை வச்சு ஒரு ஸ்குவாடாக விளையாடுதுங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒன்றை சோஸ் ஒன்று பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக விளையாண்டுக்கலாம். அந்த மோடில் போய் சும்மா வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு இடம் மட்டும் தான், இப்போ நான் உங்களுக்கு கேமில் காமிக்க பார்த்திங்களா இந்த ஒரு இடம் மட்டும் தான் இருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒன்றை சோஸ் ஒன்று போட்டு விளாண்டுக்கலாம். க்ளூவால் வந்து பார்த்திங்கன்னா அன்லிமிட்டடாக இருக்காது, அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்அட்வான்டேஜாக தான் இருக்கும். க்ளூவால் அன்லிமிட்டடாக கொடுத்துட்டாங்கன்னா அடுத்து ரூம் மேட்ச்சுக்கு மதிப்பு இல்லாமல் போயிடும். ஸோ இப்படி வந்து பார்த்திங்கன்னா லோன் உல்ஃப் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு மோடு வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப பார்த்திங்கன்னா நல்ல அப்டேட்டு. அது கூட நம்மளுக்கு என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு மோடு வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா தெரில. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கில்டு வார், இன்னொன்று சிஎஸ் கப்பு, ரெண்டு மோடு வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. கில்டு வர வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கில்டுலேயே பார்த்திங்கன்னா அந்த நம்ம கில்டு இருக்கும் பார்த்திங்களா, அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஷனாக கொண்டு வந்துட்டாங்க. இப்போதைக்கு எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா க்ளா அதுனது கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் மாதிரி தான். அதாவது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கில்டில் ஒரு நாலு பேர் சேர்ந்து பார்த்திங்கன்னா நாலு பேர் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. நாலு பேர் சேர்ந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்குவாட் வந்து பார்த்திங்கன்னா அமைக்கணும். அதே இன்னொரு ஸ்குவாடில் இன்னொரு கில்டில் ஒரு ஸ்குவாட் இருப்பாங்க பார்த்திங்களா, அவங்க கூட நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த கில்டு வார் மாதிரி பார்த்திங்கன்னா போக போகிறோம். ஒரு காம்படிஷன் மாதிரி பார்த்திங்கன்னா நமக்குள்ளே வச்சுக்கிட்ட போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். கேம் அப்டேட் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயிலாக பார்த்திங்கன்னா சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நியூ கன்று, நியூ கன்று வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சின்ன சேஞ்ச் என்னென்னு கேட்டிங்கன்னா ஏசி 56 கிடையாது, AC-80. இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இந்த ஒரு கன்று தான் பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. இந்த கன்னை பொறுத்தளவில் இது ஒரு மார்க்ஸ்மேன் ரைஃபிள், அதை பார்த்திங்கன்னா அந்த ட்ராகனோ எஸ்கேஸ் அப்படி இருக்கும் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு சூப்பர் கன்னி. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் பவர்ஸ் இருக்குது. என்ன ஒரு ஸ்பெஷல் பவர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா கேட்பீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த கன்னை நீங்கள் யூஸ் பண்ணும்போது அதை பார்த்திங்கன்னா ரெண்டு செட்டு செட்டாக பார்த்திங்கன்னா புல்லட் போகும். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு எப்படி சொல்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு புல்லட் வந்து 67 போகுதுன்னா ரெண்டாவது புல்லட் வந்து பார்த்திங்கன்னா 107 போகும் ஓகேங்களா. அப்படி தான் பார்த்திங்கன்னா போகும். அண்ட் மூணாவது புல்லட் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி 67 வந்துடும். அண்ட் நாலாவது புல்லட் திருப்பி 107 வரும். இப்படி ஒரு ஸ்பெஷல் பவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு இந்த கன்னுக்கு பார்த்திங்கன்னா இருக்குது. ரொம்பவே ஒரு நல்ல கன்று தான், வேறு லெவலில் பார்த்திங்கன்னா இருக்குது ஓகேங்களா. இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இது நம்மளுக்கு கிளாஸ் ஸ்குவாடு, கிளாசிக்கு எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா கிடைக்கி. ஸோ எடுத்து யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லா இருக்கும் ஓகேங்களா. அப்டேட் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எடுத்து யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லா பார்த்திங்கன்னா இருக்கும் கன்று. மார்க்ஸ்மேன் ரைஃபிளில் ஒரு யூனிக்கான பவர் இருக்கிற ஒரு கன்று. ட்ராகனோக்கு இந்த மாதிரிலாம் கன்னுக்கெலாம் அந்த மாதிரி பவர் இருக்காது. ரெண்டு செட்டாக போய் ரெண்டாவது புல்லட் வந்து பார்த்திங்கன்னா அதிக டேமேஜ் போகிற மாதிரி. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதுவிதமாக ஒரு கன்று கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் T9 அதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னொரு கன்று வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்னும் கேமுக்குள்ளே அப்டேட் பண்ணலை, கொண்டு வராங்களா அப்படின்னு பார்த்திங்கன்னா தெரியல ஓகேங்களா. அண்ட் நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நியூ அட்டாச்மெண்ட்டை பொறுத்தளவில் நான் யாருனே பார்த்திங்கன்னா வீடியோ போட்டேன். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா எப்படி எப்படிலாம் அந்த அட்டாச்மெண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தெளிவாக காமிக்கும் ஓகேங்களா. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எப்படி சொல்கிறது, மூணு அட்டாச்மெண்ட் பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. என்னதான் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு ஏஆர் மேகசின்னு அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஷார்ட் கன் மசிலு, அது கூட பார்த்திங்கன்னா அந்த எஸ்எம்ஜிக்கு ஆர்மன் பெனிட்ரேஷனை கூட்டும் பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கு. ஏஆர் மேகசின் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏஆர் கனுக்கு ரேட் ஆஃப் ஃபயர் கூடும். அண்ட் மசில் யூஸ் பண்ணிங்கன்னா ஷார்ட் கன்னுக்கு ஒரு அட்டாச்மெண்ட்டாக பார்த்திங்கன்னா வரும். அண்ட் அந்த ஒரு எஸ்எம்ஜிக்கு உள்ள அட்டாச்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா எஸ்எம்ஜியோட ஆர்மர் பெனிட்ரேஷனை வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணும் ஓகேங்களா. அண்ட் ஸ்பேஸ் டோல் இருக்குது பார்த்திங்களா, ஸ்பேஸ் டோலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கோப் போடுற மாதிரி பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. ஷார்ட் கனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மசில் போட்டுக்கலாம். அண்ட் அது என்னது அந்த ஸ்பேஸ் டோலுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா 2x ஸ்கோப் போடுற மாதிரி பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. இது சூப்பராக பார்த்திங்கன்னா இருக்குது ஓகேங்களா.
அண்ட் இனி வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் கன்னுக்கும் பார்த்திங்கன்னா நம்மளால் ஸ்கோப் போட முடியும். அந்த மோஷன் பிக்சரு அந்த ஒரு பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா இனி வந்து இருக்காது அப்படின்னு பார்த்திங்கன்னா நினைக்கேன். அதை வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து பார்த்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால் நம்மளுக்கு வந்து ஸ்கோப் போடுற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான சேஞ்சஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நியூவாக மூணு கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா வருது. மூணுக்குமே சூப்பரான பவர். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டிமிட்ரி, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது கொலாபரேஷனில் வரப்போகுது, அதனால் சூப்பர் பவராக வந்து பார்த்திங்கன்னா தந்திருக்காங்க. என்ன ப்ரோ பவர் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ அது வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது ஒரு 5 மீட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அலாக் மாதிரி ஒரு ரேடியஸ் மாதிரி ஒரு ரவுண்டு மாதிரி போட்டுவிடும். அதுக்குள்ளே இருக்க நம்ம ஃப்ரெண்ட்ஸும் நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா ரிவைவ் ஆயிரும். அதாட்டி இப்போ நம்மளா எனிமி வந்து பார்த்திங்கன்னா நாக் டவுன் பண்ணியிருக்கான், நம்ம ஃப்ரெண்டும் பக்கத்தில் கிடக்கான் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம அதை ஆன் பண்ணி விட்டாலே போதும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா எந்திரிச்சு நின்றுவோம். அதோட நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 செகண்டுக்கு 3-3 HP வந்து பார்த்திங்கன்னா கூட்டிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா லெவல் 6 வர பார்த்திங்கன்னா இருக்குது. லெவல் 6 போனால் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு அந்த வட்டம் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த வட்டத்துக்கான ஒரு டியூரேஷனும் அது இல்லாமல் கூல்டவுன் ஸ்பீடும் பார்த்திங்கன்னா குறையும். அந்த வட்டத்துக்கான இது வந்து பார்த்திங்கன்னா கூடும். ஓகேங்களா. ஒரு நல்ல பவர் தான். ஆனால் ஹெச்பி வந்து பார்த்திங்கன்னா 3 தான் இருக்கும். 3-3 30 தான் பார்த்திங்கன்னா கொடுக்கும். ஹலாக் மாதிரி 5-5 கொடுக்காது. ஆனால் ஹலாக்கோட ஒரு நல்ல பவர் பார்த்திங்கன்னா கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மளே வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரிவைவ் ஆயிடுவோம். இப்படி ஒரு கேரக்டரை நான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணலை. நம்மளே வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரிவைவ் ஆகிறது எல்லா இடத்துலையும் சாத்தியம். எப்படி சொல்கிறது எல்லா இடத்துலையும் சூப்பராக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மோக்கோ ஆவேக்னு கேரக்டர் தான் பார்த்திங்கன்னா வந்திருக்கு. அதுக்கு என்ன ப்ரோ பவர் அப்படின்னு சிம்பிளாக இப்போதைக்கு நம்ம எனிமி வந்து அடிச்சிட்டோம்னா அவன் வந்து எக்ஸ்ட்ரா இப்போதைக்கு பார்த்திங்கன்னா 5 செகண்டோ 6 செகண்டோ பார்த்திங்கன்னா இருக்குது. எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6.5 செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த புள்ளி வந்து பார்த்திங்கன்னா அவன் மேலே பார்த்திங்கன்னா இருக்கும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக அவனை ஐடென்டிஃபை பண்ணி அவனை வந்து பார்த்திங்கன்னா அடிச்சிடலாம். ஓகேங்களா. இது நல்ல போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஓசியில் தான் அவேக்னிங் பண்ண போகிறோம். நம்ம வந்து டைமண்ட் கொடுத்துலாம் அவேக்னிங் பண்ணலை. அதை பொறுத்தளவில் நல்ல ஒரு அப்டேட்டு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்ன கேரக்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா திவா கேரக்டரா இல்லை என்ன கேரக்டர்னு தெரில. ஆனால் இப்போதைக்கு நம்ம திவா கேரக்டர்னே வச்சுக்கிடும். இது வந்து எப்படி சொல்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஒலிவியா கேரக்டருக்கு ஒரு அக்கா மாதிரி பார்த்திங்கன்னா வச்சிருக்காங்க. என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸை வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ரிவே பண்ணலாம். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3 செகண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். 3 செகண்டோ 4 செகண்டோ அப்படின்னா ஆகும் நம்ம ஃப்ரெண்டை ரிவே பண்ணேன். இதை யூஸ் பண்ணிங்கன்னா அதாவது லெவல் 6 கொண்டு போய் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 1.5 செகண்ட் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக ரிவே பண்ணலாம். அண்ட் அவனுக்கும் பார்த்திங்கன்னா ஹெச்பி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 HP வரை பார்த்திங்கன்னா ஏறிடும். ஓகேங்களா. ஒலிவியா கேரக்டர் வச்சு இது பண்ணிங்கன்னா நம்மளால் ஃபாஸ்ட்டாலாம் ரிவே பண்ண முடியாது. ஆனால் 90 ஹெல்த் வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏறிடும். இந்த கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா 3 செகண்டில் பண்ணுறத 1.5 செகண்டில் பார்த்திங்கன்னா முடிச்சிடும். அதோட பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த டீம்மேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்தும் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் பார்த்திங்கன்னா ஒரு அப்டேட்டு. அண்ட் கெர்னேடு மோடு வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா. அதை பார்த்திங்கன்னா எப்படி நம்ம ட்ரைனிங் மோடில் அதுலேருந்து அந்த க்ளூவால் வந்து பார்த்திங்கன்னா போட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்தோமோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா கெர்னேடுக்கு ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருந்தாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கெர்னேடோட அந்த குக்கர் நேடு அதெல்லாம் எப்படி எப்படிலாம் பார்த்திங்கன்னா போட்டுக்கலாம். இந்த இடத்துல போட்டால் இந்த இடத்துல போவோம் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா கெர்னேடு மோட வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அப்டேட்டு. அண்ட் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா இப்போவே பார்த்திங்கன்னா 8 நிமிஷத்துக்கு மேலே அப்டேட்டு. ஸோ இந்த இன்கேம் அப்டேட்டை நான் வந்து பார்த்துவா பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா போடுவேன். அண்ட் அதுக்கடுத்த வீடியோ பார்த்திங்கன்னா நான் வந்து ஸ்கின்ஸு ட்ரெஸ் பண்ணல அது இதுன்னு பார்த்திங்கன்னா போடுவேன். ஓகேங்களா. அண்ட் இந்த வீடியோக்கு பார்த்திங்கன்னா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் கொடுங்க. இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் பிடிச்சிருந்தேன் மறக்காம பார்த்திங்கன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மாப்பிள்ள இப்படிலாம் அடுத்த அப்டேட்டில் வருதா அப்படின்னு பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணி அண்ட் வீடியோ ஃபுல்லாக பார்க்கலன்னா திருப்பியும் ஒரு தடவை பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பார்த்துங்க. அது எனக்கு ரொம்ப பார்த்திங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் மறக்காமல் ஃபஸ்ட்டு பார்க்குற எல்லோரும் பார்த்திங்கன்னா லைக்கை போட்டு பாருங்கள். எனக்கு அந்த ரெக்கமெண்டேஷன்லேயாட்டு போகும் எல்லாருக்கும் ரொம்ப பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் வந்து பார்த்திங்கன்னா பண்ணுங்கள். ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல நாளைக்கு பார்த்திங்கன்னா நம்மளால் வர முடியும். ஸோ அவ்வளோதாங்க ஈஸி. இந்த ஒரு வீடியோ பார்ட் 2 பார்க்கலாம். அண்ட் ஸ்டே கனெக்டடாக இருங்க. பை கைஸ். லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேருடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்தேன். நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Fill them with your success, bury them with your smile.